இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 66:20 நாம் வாசிக்கின்ற போது, என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 66 ஒரு சிறப்பான ஒரு சங்கீதம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பூமியின் மீதங்கு உம்மை துதித்து பாடுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவரை புகழ்வார்கள், ஆண்டவரை பாடுவார்கள் என்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனது இக்கட்டில் நீர் எனக்கு உதவி செய்தீர். எனக்குண்டான போராட்டத்திலே, எனக்குண்டான சஞ்சலத்திலே, எனக்குண்டான நெருக்கத்திலே ஆண்டவரே நீர் உதவி செய்தீர். நான் பொறுத்துணையோடு கூட உம்முடைய சமூகத்திலே வந்து காணப்பட்டேன். நீர் எனக்கு உதவி செய்தபடினாலே நான் உமக்கு பொறுத்தனையை செலுத்துவேன் என்று சொல்லி மிகுந்த உற்சாகத்தோடு என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையின்படி தம்முடைய கிருபையை ஒரு நாளும் நம்மை விட்டு விலக்க மாட்டார். ஆனால் நான் கிருபையை போக்கடிக்காதபடிக்கு என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்குரியதாக காணப்படுகின்ற பொழுது அவர் நம்மோடு கிடந்து நம்மை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஒரு நபராக மாறிவிடுகிறோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.